தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வுக்கு இதுவே அரிய சந்தர்ப்பம், தவறவிட வேண்டாம் பிரதமர் வலியுறுத்து. குருந்தூர் மலை இந்து கோவில் என குறிப்பிடுவதை ஏற்க முடியாது என மெதகொட தம்மானந்த தேரர் தெரிவிப்பு. நாட்டின் பல பகுதிகளில் மீண்டும் எரிவாயு தட்டுப்பாடு. வவுனியா மாவட்டத்தில் அதிரடியாக களத்தில் குதிக்கும் விசேட அதிரடி படையினர். கொழும்பில் மீண்டும் வெடித்த போராட்டம் காரணமாக பாதுகாப்பு தீவிரம். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியல் குடிவரவு திணைக்களத்திற்கு அனுப்பி வைப்பு. தமிழர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு இது அரிய சந்தர்ப்பம் எனவும், கிடைத்த அரிய சந்தர்ப்பத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் உள்ளிட்ட தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் தவறவிடக்கூடாது என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். தேசிய இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு புதிய அரசமைப்பு மூலம் கிடைக்கும் ஒரு வருடத்திற்குள் இந்த பணிகள் முற்றுப்பெற வேண்டும் என்பதே தனது நோக்கம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருந்த நிலையில் பிரதமர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். புதிய அரசமைப்பு தேசிய இனப்பிரச்சினை கான தீர்வு தொடர்பில் ஜனாதிபதி திறந்த மனதுடன் அனைவருடனும் பேச ஆரம்பித்துள்ளார். எனவே தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் கட்சி பேதமின்றி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்பட வேண்டும். காலத்தை இழுத்தடிக்காமல் புதிய அரசமைப்பு மூலம் தேசிய பிரச்சனைகளுக்கு தீர்வை காண்பதுதான் ஜனாதிபதியின் விருப்பம். அதனால் தான் ஒரு வருடத்திற்குள் தீர்வுக்கான பணிகள் நிறைவு பெற வேண்டும் என்ற கால வரையறையை ஜனாதிபதி விதித்துள்ளார் என்றார். குருந்தூர் மலை இந்து கோவில் என குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. குருந்தூர் மலை பௌத்த விகார என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். புத்த சாசனத்தின் அடையாளங்களை அளிக்க ஒருபோதும் இடமளிக்க முடியாது என தேசிய பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான அமைப்புகளின் கூட்டமைப்பின் தலைவர் மெதகொட தம்மானந்த தேரர் தெரிவித்தார். பெபிலியான சுனேத்ரா தேவி மகா பிரிவினா விகாரையில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, ஒரு சில அரசியல்வாதிகள் குருந்தூர் மலை விவகாரத்தில் உண்மையை அறிந்து கொண்டு குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக அமைதியாக செயற்படுகிறார்கள். புத்த சாசனத்துக்கு எதிராக செயற்படுபவர்கள் அனைவரும் சபிக்கப்படுவார்கள். 100 to 103 வரையான கால பகுதியில் குருந்தூர் மலையில் பௌத்த விகாரை நிர்மாணிக்கப்பட்டதாகவும், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பௌத்த தொல்பொருள் அம்சங்கள் அடங்கிய விகாரைகள் நிர்மாணிக்கப்பட்டதாகவும் மகாவம்சத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் பெருமளவான நிலப்பரப்பை குருந்தூர் மலை விகாரை கொண்டுள்ளது. இந்த விகாரைக்கு சொந்தமான காணியில் பௌத்த மத அடையாளத்தை பிரதிபலிக்கும் சின்னங்கள் காணப்படுவதாக தொல்பொருள் ஆய்வு சான்றுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. குருந்தூர் மலை விகாரை இந்து கோவில் என்று குறிப்பிடுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. விகாரையின் நிர்மாண பணிகளுக்கு தமிழ் அடிப்படைவாதிகள் எதிர்ப்பு தெரிவிப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் கட்டளைக்கு அமையவே தமிழ் அரசியல்வாதிகள் செயற்படுகிறார்கள். புத்த சாசன அமைச்சர் மற்றும் தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் நாயத்தின் செயற்பாடுகள் கண்டிக்கத்தக்கது. குறுகிய நோக்கத்துக்காக புத்த சாசனத்தின் அடையாளங்களை இவர்கள் விட்டுக் கொடுக்கிறார்கள். குருந்தூர் மலையில் புத்த சாசனத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்த ஒருபோதும் இடமளிக்க முடியாது. கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்துவோம் என்றார். நாட்டின் பல பகுதிகளில் மீண்டும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் லிட்ரோ தலைவர் முதித பீரிஸ் கூறுகையில், எதிர்வரும் வாரத்தில் எரிவாயு விலை குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விநியோகஸ்தர்களுக்கு தற்போதைய விலையில் எரிவாயு கிடைக்காமல் போகும் நிலை காணப்படுவதாக தெரிவித்தார். இதன் காரணமாகவே எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அதாவது, தற்போதைய விலையில் எரிவாயுவை கொள்வனவு செய்யும் போது எதிர்வரும் வாரத்தில் எரிவாயு விலையை குறைத்தால் பாதகமாக அமையும் கருதி விநியோகஸ்தர்கள் எரிவாயுவை சந்தைக்கு வெளியிடுவதில் தாமதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதே சமயம் எரிவாயு நிறுவனம் விநியோகத்தை குறைத்ததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக விநியோகஸ்தர்கள் கூறுகின்ற நிலையில் எரிவாயு விநியோகம் குறைக்கப்படவில்லை என சம்பந்தப்பட்ட நிறுவனம் தெரிவித்துள்ளது. வவுனியாவில் போதைப்பொருள் பாவனியை கட்டுப்படுத்த விசேட அதிரடி படையினர் களமிறக்கப்பட உள்ளனர். வடமாகாணத்தின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் போதைப்பொருள் பாவனை இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்துள்ள நிலையில், யாழ்ப்பாணத்தில் மருந்து விற்பனை நிலையங்கள் மீது உணவு மற்றும் மருந்து பரிசோதனைகள் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது வவுனியாவில் உள்ள அரசு வைத்தியர் ஒருவரும் தனது தனியார் வைத்தியசாலையின் பேரில் போதை மாத்திரைகளை கொள்முதல் செய்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. இதனையடுத்து வவுனியாவில் போதை மாத்திரைகள் விற்பனை மற்றும் விநியோகம் தொடர்பில் வடமாகாண சுகாதார திணைக்களத்தின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் வவுனியா மாவட்ட பிராந்திய சுகாதார திணைக்களத்தின் உத்தரவுக்கமைய விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில்
போதைப் பொருள் கடத்தல், போதைப் பொருள் விற்பனை, போதைப் பொருள் பாவனை என்பவற்றை கட்டுப்படுத்த விசேட அதிரடி படையினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். வவுனியாவிலும் போதைப் பொருள் பாவனை அதிகரித்து செல்வதாக வெளியாகி வரும் தகவலையடுத்து வவுனியாவில் போதைப் பொருள் கட்டுப்படுத்தல் நடவடிக்கைக்காக விசேட அதிரடி படையினர் களமிறக்கப்பட உள்ளனர். கொழும்பு அத்துல பிரதேசம் பகுதியில் ஏராளமான போலீசார், கலக தடுப்பு பிரிவினர் மற்றும் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் நீர்த்தாரை பிரயோக வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. குறித்த பகுதியில் காலி மோத்தடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்கள் இணைந்து போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் வசந்த முதலிகி மற்றும் ஸ்ரீதம்ம தேரர் ஆகியோரை உடனடியாக விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தியும், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட இனி ஆர்ப்பாட்டக்காரர்களையும் உடன் விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அத்துடன் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீதம்ம தேரர் டெங்கு காய்ச்சலால் அவதிப்படுவதாக தெரிய வரும் நிலையில் அவருக்கு உரிய வைத்திய உதவிகளை வழங்குமாறும் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையிலே அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவிகளை வகிக்கும் இரட்டை பிரஜைகள் யார் என்பதை கண்டறிய சபாநாயகர் மஹிந்தயாபாபே வர்த்தன 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை குடிவரவு திணைக்களத்திற்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சபாநாயகரின் இந்த வேண்டுகோளுக்கிணங்க குடிவரவு குடியகர்வு திணைக்களத்தின் விசேட குழு ஒன்று கடந்த சில நாட்களாக 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குடியுரிமை தொடர்பாக விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த விசாரணையில் தேசிய பட்டியலிருந்து நாடாளுமன்றத்திற்கு வந்த மக்கள் பிரதிநிதி ஒருவருக்கு இரட்டை குடியுரிமை உண்டு என்பதை குடிவரவு திணைக்களம் ஏற்கனவே கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த விசாரணையில் அந்தந்த நாடாளுமன்ற பிரதிநிதிகள் கடவுச்சீட்டு பெறும் போது வழங்கிய தகவல்கள் மீள்பரிசீலனை செய்யப்பட்டு அவர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற பிரதிநிதிகள் வேறு நாட்டின் குடியுரிமை உள்ளவரா என்ற தகவலை உறுதிப்படுத்த முடியும் என அதிகாரிகள் கூறுகின்றனர். இரட்டை குடியுரிமை உள்ளவர்கள் இந்த நாட்டில் கடவுச்சீட்டு பெறும் போது அதனை மறைப்பதற்கு அடிக்கடி தூண்டப்படுவதாக குடிவரவு மற்றும் குடியகர்வு திணைக்கள அதிகாரிகள் மேலும் குறிப்பிடுகின்றனர்.